ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே சார். ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வெரி குட். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் யார் யார் பாஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்? யூசர் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னாலே மெஷின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. நைஸ். அப்போ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, இந்த இடத்துல செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு மெஷின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. கரெக்டாக. ஓகே. இதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெஷின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அடுத்த க்வெஸ்சன், இப்போ ப்ரோக்ராமிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா லாங்குவேஜ்னா என்ன? லாங்குவேஜ், லாங்குவேஜ்னா என்ன சொல்கிறேன்? கம்யூனிகேஷன் பாத்துக்கு தேவையான ஒரு, இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறோன்னா அதுக்கு ஒரு மாதிரி கம்யூனிகேஷன். சார் சரி, நான் மெஷின் கூட பேசும்போது அதுக்கு வேறு மாதிரியான கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம பேசுனா அவங்க எப்படி ரிப்ளை நமக்கு பண்ணுறாங்க சரி அப்படிங்கிற ஒரு பார்ட். ஓகே. அப்போ லாங்குவேஜுங்கிறது கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் லாங்குவேஜுங்கிறத எடுத்துக்கலாம். கரெக்டாக. சரி. அப்போ வந்து ஒரு ஒரு மனுஷனும் நூறு மனுஷனும் பேசிக்கிறதுக்கும், ஒரு மனுஷனும் நூறு மனுஷனும் பேசிக்கிறதுக்கும், ஒரு மனுஷனும் ஒரு மிஷினும் பேசிக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேசிக்கலாம். ஹியூமன் ஹியூமன் பேசிக்கிட்டால் ஹியூமன் வந்து நம்ம பேசுனா அதை கேட்டு அவங்களால ரிப்ளை பண்ண முடியும். சரி. ஆனால் ஒரு மெஷின் வந்து நம்ம சொல்கிற வேலையை மட்டும் செய்யும். அதால் ரிப்ளை பண்ண முடியாதா? இப்போ நம்ம ஒரு மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு, அப்போ வந்து அவுட் ஆஃப் மெமரி அப்படின்னு சிஸ்டம் சொல்லலையா? சொல்லு. அதால் ரிப்ளை பண்ண முடியும். ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் பேசிக்கிறது பேர் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்லலாமா? ஓகே. ஒரு மனுஷனும் நூறு மனுஷனும் பேசுறது நேச்சுரல் லாங்குவேஜ் மூலமாக பேசிக்கிறாங்க. சரி. அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ்னா உங்களுக்கு தெரிஞ்ச நேச்சுரல் லாங்குவேஜ் என்னென்னா? தமிழ், தமிழ், இங்கிலீஷ், இங்கிலீஷ், தெலுங்கு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் நேச்சுரல் லாங்குவேஜஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னெல்லாம் இருக்கு? ஜாவா, ஜாவா, சி, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான், பைத்தான், சி ஷார், சி ஷார். சூப்பர். இதெல்லாம் டாட் நெட். ஓகே. இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் நேச்சுரல் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சரி. ரெண்டு மனுஷங்க இருக்காங்க. இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறாரு, இன்னொருத்தர் நிற்கிறாரு. சரியா? இவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னு வச்சுக்கோம். இவருக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும். இவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு தெலுங்கு தெரியாது. இவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இவருக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கம்யூனிகேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. என்ன பேச முடியலங்கும்போது ஆக்ஷன், ஆக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசு, இவர் சொல்கிற வேலையை இவர் செய்யணும், அவர் செஞ்சுட்டு அந்த அப்டேட்டை இவருக்கு கொடுக்கணும். ஆனால் ஆக்ஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? சைகை மொழியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பேசி தான் சொல்லணும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச முடியல. என்ன பண்ணணும்? நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அமெரிக்கன் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட்டை போய் பார்க்குறாரு. கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஆக்ஷனில் பேசிக்கிற முடியாது. நல்லா இருக்காரு லாங்குவேஜ். அப்போ இவருக்கு வந்து ஹிந்தியோ, தமிழோ, தெலுங்கோ ஏதோ ஒன்று நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுது, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இங்கிலீஷ் தெரியுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பண்ணுவாங்க? வேற யாரையாவது வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியும். சூப்பர். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில யார் இருப்பாங்க? இன்டர்மீடியேட்டர்ஸ். இன்டர்மீடியேட்டராக ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பா? ஆமாம். அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவார்? ரெண்டு பேருக்கும் என்ன, இப்போது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா என்ன, அது எனக்கு தெரியல. ஸோ அவர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லுவார். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது. அப்போ அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு ரெண்டு லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். யாஸ். இவருக்கு தமிழ் தெரியும், இவருக்கு தெலுங்கு தெரியும். டிரான்ஸ்லேட்டருக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கணும், தெலுங்கும் தெரிஞ்சிருக்கணும். இவர் பேசுகிற தமிழை அவர் தெலுங்காக மாற்றி சொல்லுவார், அவர் பேசுகிற தெலுங்கு எங்கள் தமிழாக மாற்றி சொல்லுவார். அப்போ டிரான்ஸ்லேட்டருக்கு ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்குதோ அந்த உரையாடலில் இவருக்கு தெரிகிற மொழி இவருக்கு தெரியல, இவருக்கு தெரிகிற மொழி இவருக்கு தெரியல, அந்த சூழலில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. சரியா தப்பா? கரெக்ட். சரிதான். இப்போ சிஸ்டம்க்கு புரிகிற மொழி என்ன? சிஸ்டமோட லாங்குவேஜ் என்ன? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். சூப்பர். அதுதான் பைட்டுன்னு சொல்கிறோம், பிட்டுன்னு சொல்கிறோம். கரெக்டா? இந்த லாங்குவேஜ் மனுஷனுக்கு தெரியுமா? புரியாது. மனுஷனுக்கு தெரிகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நீங்கள் சொன்ன ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான், சி ஷார்ப், சி, பேசிக், கோபால், ஃபோர்ட்ரான், இதெல்லாம் மனுஷனுக்கு தெரிகிற லாங்குவேஜ்.
மனுஷனுக்கு தெரிகிற லாங்குவேஜ் சிஸ்டம்க்கு தெரியல, சிஸ்டம்க்கு தெரிகிற லாங்குவேஜ் மனுஷனுக்கு தெரியல. இப்போ இதே இப்போ இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவையா இல்லையா? தேவை. டிரான்ஸ்லேட்டர்லாம் மொத்தம் ரெண்டு வகையில் இருக்காங்க. ஒன்று இந்த கிறிஸ்டின் மீட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கிங்களா, அவர் வந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருப்பார், அவர் பேசுகிறத வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஜீசஸ் சேவ்ஸ் அஸ், ஆ இயேசு நம்மை காப்பாற்றுகிறார், இப்படி வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இது ஒரு வகை டிரான்ஸ்லேஷன். இன்னொன்று இப்போ பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு லீடர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கிடுவோம், அவரை மொத்தமாக பேசி முடிக்க விட்டுருவாங்க. அவர் இந்த பக்கம் மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் நின்றுட்டே இருப்பார். அவர் மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இவர் அவர் இந்த கருத்தெல்லாம் சொன்னார், நாங்கள் மக்களுக்கு இந்த திட்டம் செஞ்சோம், மக்களுக்கு அந்த திட்டம் செஞ்சோம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இவர் சொன்னார் அப்படின்னு இவர் மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ ரெண்டு கேட்டகரியில் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கேட்டகரி லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க, இன்னொரு கேட்டகரி மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டரில் ரியல் லைஃப்பில் ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ரெண்டு கேட்டகரியில் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கு பேர் இன்டர்பிரிட்டர். இந்த கிறிஸ்டியன் மீட்டிங்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க இன்டர்பிரிட்டர். இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுறவர், அவருக்கு பேர் கம்பைலர். அதாவது இன்டர்பிரிட்டர்ங்கிறவர் லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர், வரிக்கு வரி டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துக்குவார். கம்பைலருங்கிறவர் மொத்தமாக டோட்டலாக நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போது நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் சரி, நம்ம சிஸ்டமில் இப்படி ஒரு கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ நமக்கு வேணும். இப்போ ரியல் லைஃப்பில் நடுவில் இருக்கிறவர் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருப்பார், இங்கே நடுவில் இருக்கிறவர் ஒரு சாஃப்ட்வேராக இருப்பார், அந்த சாஃப்ட்வேருக்கு தான் கம்பைலர்னு பேர். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிடணும்னாலே நம்ம அதை தான் எல்லாரும் உங்கள் சிஸ்டமில் விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, பைத்தானுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, ஜாவாவுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, டர்போசி இருக்கா, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்கல்ல. ஜாவாவுக்கு வந்து ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த கம்பைலரோ இல்லை இந்த இன்டர்பிரட்டரோ இல்லை ரெண்டு பேருமோ அவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலும் நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், அதாவது நமக்கு ஒரு கம்பைலர் வேணும், அந்த கம்பைலர் நம்ம சிஸ்டமில் இருக்கணும். இது சரியா? ஓகே சரி. இப்போ கம்பைலருக்கு என்ன லாங்குவேஜ் புரியும்? அப்போ நம்ம ஹியூமன் பேசுகிறோன்னா அது கம்யூனிகேட் வந்து கம்ப்யூட்டருக்கு தான் பண்ணுறது, ஜீரோஸ் வச்சு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸும் தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுங்கிறது மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிறது, மைக்ரோ ப்ராசஸரை தான் சிபியூன்னு சொல்கிறோம், கரெக்டாக அது ஒரு ப்ராசஸர் தான். அந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஊடுருவி தான் உங்களோட கம்பெனி. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, உங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குது, இந்த சிஸ்டமில் இதுக்கு மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற கம்பைலர் இருக்குது. சரியா தப்பா? கரெக்ட். அப்போ இந்த கம்பைலர் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யாருங்கிறத பார்த்து அவருக்கு புரியுற மாதிரி சொல்லி அவர் கீழே இருக்கிற ஹார்ட் டிஸ்க்குக்கோ ஹார்ட்வேருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. சரியா? அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிடணும் அப்படின்னாலே கம்பைலர்னு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட போகிறோம். அப்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு கம்பைலர் எடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் ஓகே. நார்மலாக நான் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட பேசுகிறதுக்கும் நான் ஒரு மிஷின்கிட்ட பேசுகிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ளஸ் இருக்கும்? ஹியூமன் பீயிங்கிட்ட பேசுனீங்கன்னா உடனே பேசும்போது உடனே கம்யூனிகேட் பண்ணிடும், ஓகே புரிஞ்சுப்பாங்க. ஓகே. கம்பைலர்கிட்ட கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன புரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ ஹியூமன் பீயிங்கிட்ட பேசுகிறேன், என்னோடய பாடி லாங்குவேஜை ஹியூமன் பீயிங் புரிஞ்சுக்கிட்டு வரான். ஆ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவோம் சார். அப்படிங்கிறேன். புரிஞ்சுக்கிடுவார், புரிஞ்சுக்கிடுவார் என்னோட பாடி லாங்குவேஜை, புரிஞ்சுக்கிடுவார் சிஸ்டம், புரிஞ்சுக்கிடுமா என்னோட பாடி லாங்குவேஜை? புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஹியூமன் பீயிங்கிட்ட பேசுறதுல சில ப்ளஸ் இருக்கு. பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிடுவார், என்னோட மூடை புரிஞ்சுக்கிடுவார், என்ன இந்த நேரம் வந்து டென்ஷனாக இருக்காரு இவங்க பேசாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹியூமன் பீயிங் புரிஞ்சுக்கிடுவார். சிஸ்டம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுமா? புரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன். ரைட். சிஸ்டம்கிட்ட பேசுறதுல என்னென்ன ப்ளஸ் எல்லாம்? நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான அவுட்புட் எக்ஸாக்டாக இருக்கும். வெரி நைஸ். அக்யூரேட் ரிசல்ட். 12,312 × 17,413 அப்படின்னு சொன்னால் மறு நிமிஷம் சிஸ்டம் ரிசல்ட்டை கொடுக்கும், அக்யூரேட்டாக கொடுக்கும், ஆனால் மனுஷனால் கொடுக்க முடியாது. சரியா? ரைட். அப்போ அக்யூரேட் ரிசல்ட் சிஸ்டம் கொடுக்கும், வேற என்ன ப்ளஸ் இருக்கும்? ஹியூமன் பீயிங் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிடுவார், மிஷின் வந்து டயர்ட் ஆகாது, அது 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 உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும்.
அப்போ மிஷின் வந்து டயர்டாகாது. இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேலே டயர்டாகிடுவார், அதுக்கப்புறம் வேலையுடைய வேகம் குறையும். அப்போது அக்யூரசி ஒன்று, ஸ்பீடு ஒன்று. எப்போ எடுத்து சிஸ்டம் வேலை செய்ய விட்டாலும் சிஸ்டம் பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்போ இந்த ரெண்டுமே கரெக்டாக, இது ரெண்டும் சிஸ்டமோட ப்ளஸ் கரெக்ட். சிஸ்டமோட இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சிஸ்டம் அக்யூரேட்டாக நம்மகிட்ட ரிசல்ட்டை கொடுப்போம், நம்மகிட்டையும் அக்யூரேட்டாக கண்டென்ட்டை எதிர்ப்போம். இப்போ நான் பேசுகிறேன், நான் பேசும்போது ஏதோ ஒன்று உச்சரிப்பு தவறாக பேசுகிறேன், ஏதோ ஒன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடையோ கிராமர் மிஸ்டேக்கோடையோ இங்கே எழுதிட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு எழுதுறது, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறேன், அதுக்கப்புறம் ஒரு எஸ்டி அட்டன் பண்ணிக்கிறேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் எழுதுறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த புரிதல் சிஸ்டம்க்கு இருக்காது. ஆல்ரெடி என்ன ஃபீட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் சிஸ்டமுக்கு தெரியும், சரியா? அப்போ அது எப்படி அக்யூரேட்டாக நம்மக்கிட்ட ரிசல்ட்டை பாஸ் பண்ணுதோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட அக்யூரேட்டாக பெர்ஃபெக்டான லாங்குவேஜாக அது எதிர்பார்க்கும். புரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு கேபிட்டல் ஏ பதிலாக நீங்கள் ஸ்மால் ஏ போட்டாலே சிஸ்டம் இது வேற இது வேறன்னு சொல்லணும், சரியா? அப்போ நம்ம அக்யூரேட்டாக சிஸ்டம் கிட்டே சொல்லணும் ஒரு விஷயம், இன்னொன்று அக்யூரேட்டாக ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம், கரெக்டாக? அப்போ அக்யூரேட்டாக சொல்கிறதுக்கு தான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் வச்சுருக்கோம், சரிதானே? அப்போ லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறத விட்டுருங்க, லாங்குவேஜ்னா என்ன? ரெண்டு பேர் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு ஒரு டூல், ஓகே, பிரிட்ஜ், ஓகே. லாங்குவேஜ்னா என்ன, கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு பிரிட்ஜ் டூல் இதெல்லாம் சரி, வேற என்ன சொல்லணும்? இப்போ ரெண்டு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிற டூல்லே வச்சுக்கிறோம், சென்னை தமிழ் ஒன்று இருக்கா, கோயம்புத்தூர் தமிழ் ஒன்று இருக்கா, இந்த ரெண்டு தமிழ் இருக்கா, ரெண்டு வேற வேற லாங்குவேஜா? ஏன் சித்தூர்ல பேசுற தெலுங்கு இருக்கா, சித்தூர் வந்து பார்டர் தான், இங்கே பேசுகிற தமிழ் இருக்கா, கரெக்டா? ரெண்டு வேறு வேறையா, தெலுங்கும் தமிழும் வேறு வேறையா? ஆமாம் சார், ரெண்டு லாங்குவேஜ் ரெண்டு வேறு வேறு. ஏன் இது ரெண்டும் வேறு வேறு, அது ரெண்டும் ஒன்று? அப்போ என்ன, அப்போ அது ரெண்டுத்துக்கு என்ன பேர், ஸ்லாங்? கன்னியாகுமரி தமிழ், மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், திருச்சி தமிழ் இப்படி வச்சுக்கிறாங்க, சென்னை தமிழ் இப்படி வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் அதெல்லாம் வேறு வேறு லாங்குவேஜா? இல்லை சார், அதெல்லாம் என்ன ஸ்லாங், அதெல்லாம் ஸ்லாங். அப்போ ஸ்லாங்குக்கும் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி இது தெலுங்குங்கிறது வேற லாங்குவேஜ், தமிழ்ங்கிறது வேற லாங்குவேஜ் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? வடிவம், அதனுடைய வேர்ட்ஸ், வெரி நைஸ். அப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா கண்டிப்பா அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க சொல்றது வந்து அதனுடைய லெட்டர்ஸ், கரெக்டா? எழுத்து வடிவம், கரெக்டா? இது வந்து வேற வேறையா இருக்கு. அப்போ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிடணும்னா அந்த லாங்குவேஜோட லெட்டர்ஸை கற்றுக்கிடாமல் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட முடியாது, ஒன்று. அந்த லாங்குவேஜோட கிராமர் கற்றுக்கிடாமல் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட முடியாது, ரெண்டு. அப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிடணும்னா மொத்தம் ரெண்டு விஷயம், ஒன்று கிராமர், கரெக்டா? ஓகே. இன்னொன்று அதோட ஸ்கிரிப்ட், தமிழுக்குன்னா இப்படி ஆனா எழுதலாம், ஆவணம் எழுதலாம், இந்த மாதிரி. இது இங்கிலீஷ்லாம் ஏ எழுதலாம், பி எழுதலாம்னா இந்த ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டும் தெரியணும், இந்த கிராமரும் நமக்கு தெரியும். நான் சொல்றது சரியா? ஸ்கிரிப்டும் தெரியணும், கிராமரும் தெரியணும். கிராமர் தெரியணும்னா அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி லாங்குவேஜில் நமக்கு கிராமர் தெரியும். நேட்டிவ் ஸ்பீக்கர் இப்போ இங்கிலீஷ்லாம் எழுதுறோம்னு வைக்கலாம், நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுவார்னா வெர்பெல்லாம் நடுவில் வந்துடும். நான் அங்கே போனேன், இல்லை நான் தண்ணி குடித்தேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஐ ட்ராங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லிடுறேன். குடித்தேங்கிறது நடுவில் வந்துடுது, ட்ராங்க்னு வந்துடுது. தமிழில் நான் தண்ணீர் குடித்தேன் அப்படிங்கிறதுல குடித்தேங்கிறது கடைசியாக வருது, கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டாக. அப்போ இந்த கிராமர் ஸ்ட்ரக்சரை நம்ம கரெக்டாக நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுவாரோ அதே போல் நான் ஒரு லாங்குவேஜோட கிராமரை கற்றுக்கிறேன், ப்ளஸ் அந்த லாங்குவேஜோட எழுத்துக்கள் எல்லாம் கற்றுக்கணும். இந்த ரெண்டையும் கற்றுக்கிட்டால் தான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டால் தான் அர்த்தம். இந்த ரெண்டையும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது, ஒன்று ஒரு லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த லாங்குவேஜோட கிராமர் பார்த்து நமக்கு கண்டிப்பாக தெரியும், இன்னொன்று அந்த லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரியும். இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட முடியும்னு வச்சுக்கோம். இப்போ இங்கிலீஷ் கற்றுக்கிடணும்னா ஏபிசிடிலாம் நமக்கு தெரியும், தமிழ் கற்றுக்கிடணும்னா ஆனால் அவனாலாம் தெரியும். அதே மாதிரி தமிழ் கற்றுக்கிடணும்னா தமிழோட இலக்கணம் எப்படி இருக்குது, தமிழில் நான் வந்தால் என்ன வரணும், அவன் வந்தால் என்ன வரணும், அவள் வந்தால் என்ன வரணும், இதெல்லாம் நம்ம கற்றுக்கிடோம். நான் சொல்கிறது சரியா? கரெக்ட். அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட முடியும். இப்போ ப்ரோக்ராமிங்லேயும் லாங்குவேஜ் தான் கற்றுக்கிடுறீங்க. அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கணும்ல, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும்ல, கரெக்டாக?
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த கிராமருக்கு பேர் தான் சின்டாக்ஸ். அப்போ சின்டாக்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளால் கற்றுக்கிட முடியாது கண்டிப்பாக. அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜோட கிராமர், அந்த லாங்குவேஜோட கிராமர் பேர் தான் சின்டாக்ஸ். அதே மாதிரி அந்த லாங்குவேஜுக்குன்னு ஸ்கிரிப்ட் இருக்கும், அந்த ஸ்கிரிப்டை தான் இவங்க ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நாங்கள் இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துவோம், இதுக்கு வேறு அர்த்தம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ஜாவாவில் இருக்கும், சியில் இருக்கும், சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கும், ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இன்ட்டுனா இப்படி தான் அர்த்தம், ஃப்ளோட்டுனா இப்படி தான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம்லாம் சொல்லுவாங்க. அதுதான் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது ரெண்டும் நான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் செமிகோலனை விட்டுட்டா கூட சிஸ்டம் புரியலைன்னு சொல்லுவோம். ஒரு கேபிட்டல் ஏ பதிலாக ஸ்மால் ஏ போட்டுட்டா கூட சிஸ்டம் புரியலைன்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். தமிழ் எழுதுறது மாதிரியோ இங்கிலீஷ் எழுதுறது மாதிரியோ சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தானே அப்படியே ஏற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி அங்கே செல்லாது. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கிற சிஸ்டம் கிட்ட, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இல்லை. அதை பார்த்தா முடியாது. அப்போ இதை ரெண்டையும் நான் கற்றுக்கணும், எந்த லாங்குவேஜுக்கு கற்றுக்கணும், எந்த லாங்குவேஜ் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த லாங்குவேஜுக்கு கற்றுக்கலாம். இப்போ நம்ம எந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு நினைக்கிறோம், ஜாவா படிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ முதல் கேள்வி என்ன, வாட் இஸ் ஜாவா, ஜாவானா என்ன, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. ஜாவா இஸ் அன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரி, ஜாவா இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். வேற என்னலாம் சொல்லலாம் ஜாவா பத்தி? இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். சரி, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். சரி, வேற என்ன சொல்லலாம்? When compared to C and C++, it's a higher language. High level language. சரி, high level language ஜாவாங்கிறது. இப்படி நிறைய ஜாவாவுக்கு ப்ளஸ் சொல்லலாம். ஒரு ரோபஸ்ட் லாங்குவேஜ் நிறைய இருக்கு. ஜாவா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. இது ஒன்றை பற்றியா இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஓகே சார். ஆ, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? அப்போ இதை தெரிஞ்சுக்கிறது, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறோம்னா அப்போ முதல்ல ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிறது சரியா? ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட்டுங்கிறது தமிழில் என்ன சொல்லலாம்? ஏதோ ஒரு பொருள். ஏதோ ஒரு பொருள், கரெக்டாக. அப்போ இந்த மார்க்கரை நான் ஒரு பொருள்னு சொல்லலாமா? இந்த போர்டை ஒரு பொருள்னு சொல்லலாமா? ஒரு உருவம் இருக்கும், எது எதுக்கெல்லாம் ஒரு சரியான உருவம் இருக்கும், எது எதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஜெக்ட்ங்கிறது பொருள் தான், எந்த புக்கில் பார்த்தாலும் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்ங்கிறது ரியல் டைம் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்ங்கிறது ரியல் டைம் என்டிட்டிங்கிறது திரும்ப பொருள் தான். அதாவது ஒரு ஷேப் இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு யூசேஜ் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் அது ஆப்ஜெக்ட். இதுதான் ப்ராப்பர் டெஃபினிஷன். ஆப்ஜெக்ட்னா என்ன, வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால், ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் இந்த ஸ்டேட் ஆஃப், இதை வந்து ஸ்ட்ரக்சருங்கிறத ஸ்டேட்னு சொல்லுவாங்க, காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், இதுதான் ஆப்ஜெக்ட். சொல்றது சரியா? அப்போ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் தான். ஸ்டேட்னா என்னது? ஒரு நிலைப்பாடு, அது ஒரு நிலை, ஒரு உருவம். இப்போ இந்த இருக்கு, இது வந்து கேம்லின் கம்பெனியோட மார்க்கர், இது வந்து ப்ளூ கலர் மார்க்கர், இது வந்து 50 கிராம் இருக்கிற மார்க்கர், இது வந்து 30 ரூபா மார்க்கர். இதெல்லாம் இதோட உருவம், இதோடைய நிலைப்பாடு. ஸ்ட்ரக்சர், இதோட ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒயிட் கலர் போர்டு, இதோட நீளம் வந்து இவ்வளவு, இதோட அகலம் இவ்வளவு, இதோட நீளம் இவ்வளவு, கரெக்டா. இது வந்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இதோட ஸ்டேட். பிஹேவியர்னா என்ன? என்ன பயன்படு, என்ன செய்யுது, என்ன செய்யுது? இந்த போர்டு எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது, இந்த மார்க்கர் எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது, என்கிட்ட ஒரு மொபைல் இருக்கு பேசுறதுக்கு யூஸ் ஆகுது, மெசேஜ் அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரௌஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த யூசேஜ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆப்ஜெக்டை சொல்றோம். ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருக்கிற எல்லாமே ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிஹேவியர் தான் இருக்குமா? நிறைய பிஹேவியர் இருக்கலாம். நிறைய இருக்கலாம். இப்போ மொபைல், ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 10 பிஹேவியர் இருக்குன்னா, நார்மல் ஃபோனுக்கு 4 பிஹேவியர் இருக்கலாம். நான் ஒரு சுவிட்ச் வச்சிருக்கேன், ஆன் ஆஃப்னு 2 பிஹேவியர் தான், கரெக்டாக. அப்போ எத்தனை பிஹேவியர் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆப்ஜெக்ட் தான் முடிவு பண்ணுது. ஓகே.
அப்ப ப்ராப்பர் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருந்தாலே அது ஆப்ஜெக்ட். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் இருந்தாலே அது ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ ஸ்டேட்டுங்கிறது உருவம், பிஹேவியர்ங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள். இது ரெண்டும் இருந்தாலே ஒரு விஷயத்த ஆப்ஜெக்ட்னு சொன்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்டா, நான் ஒரு ஆப்ஜெக்டா, அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட் தான். சரியா? அப்போ ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஜெக்ட்னா என்ன, இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் கற்றுக்கிட போறோம், அதுல ஆப்ஜெக்ட்னா என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், இல்லை ஆப்ஜெக்ட் இஸ் ரியல் டைம் எக்டிவிட்டி. இது ரெண்டும் என்னால் சொல்ல முடியும். நான் சொல்றது சரியா? இந்த ஆப்ஜெக்டை பத்தி தான் பேசணும். இந்த ஆப்ஜெக்டை யார்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் சொல்லணும். சரியா? சிஸ்டம் கிட்ட நான் இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் சொல்லணும். அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை பத்தி பேச போறேன். நான் பேச போற ஆப்ஜெக்ட் வந்து என்னோட மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் எல்லாம் சொல்லலாம் மொபைல் ஃபோனை பத்தி பேசுறேன்னா? ஸ்கொயரா இருக்கும். ஆ, ஒன்று அந்த மொபைலோட ரேம் சைஸ் என்னன்னு சொல்லலாமா? அந்த மொபைலோட ஸ்கிரீன் சைஸ் என்னன்னு சொல்லலாமா? அந்த மொபைலோட ப்ராசஸர் என்னங்கிறத சொல்லலாமா? அந்த மொபைலோட பிராண்ட் என்னங்கிறத சொல்லலாமா? அந்த மொபைலோட மாடல் என்னங்கிறத சொல்லலாமா? அந்த மொபைலோட பிரைஸ் என்னங்கிறத சொல்லலாமா? அந்த மொபைலோட வெயிட் என்னங்கிறத சொல்லலாமா? கரெக்டா? இது எல்லாத்தையும் யார்கிட்ட போய் சொல்ல போறோம்? இப்ப நான் தான் ஸ்பீக்கர், சிஸ்டம் தான் லிசனர். அந்த சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் சொல்ல போறேன். இப்ப சிஸ்டம் கிட்ட சொல்றதுக்கும் மனுஷன் கிட்ட பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த சிஸ்டம் கிட்ட சொல்றதுக்கும் மனுஷன் கிட்ட சொல்றதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? சிஸ்டம் கிட்ட சொல்றதுக்கும் மனுஷன் கிட்ட சொல்றதுக்கும் இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அன்லிமிட்டட் மெமரி நினைக்கிறீங்க? மனுஷனுக்கு தான் அன்லிமிட்டட் மெமரி, சிஸ்டம்க்கு இருக்கிறது லிமிட்டட் மெமரி. ஒரு மனுஷனால எல்கேஜில நடந்தது என்ன, ஒன்னாம் கிளாஸ்ல நடந்தது என்ன, ரெண்டாம் கிளாஸ்ல நடந்தது என்னன்னா சொல்ல முடியும். சிஸ்டம் 500 GB தான், அதை தாண்டி சிஸ்டமால ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரியா தப்பா? கரெக்ட். அப்போ ஒரு சிஸ்டம் கிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்ல போறேன், ஆனா சிஸ்டம் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் அதோட மெமரி. அப்போ இந்த மெமரியை நான் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்டை பத்தின தகவல்களை சிஸ்டம் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன். அப்படி சேர்க்கிறதுக்கு சேர்க்கிறது என்ன, மெமரியில போய் ஸ்டோர் பண்றது. சிஸ்டம் கிட்ட போய் சேர்க்கிறதுனா சிஸ்டமோட மெமரியில போய் ஸ்டோர் பண்றது. அப்போ மெமரியில போய் ஸ்டோர் பண்றோம்னா பிரச்சனை அங்க வந்துடுது. மெமரி லிமிட்டட் மெமரி. இப்போ என்ன பண்ணுறது? இன்க்ரீஸ் பண்ணுவோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஹார்ட் டிஸ்க்கு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல விஷயமா, மெமரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா? ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். அப்போ நான் சிஸ்டம் கிட்டே போய் நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், அந்த ஆப்ஜெக்ட் இது தான், அந்த ஆப்ஜெக்டுடைய அந்த ஆப்ஜெக்டை பற்றின விவரங்கள் இதெல்லாம் தான் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அந்த விவரத்தை போய் சிஸ்டம் கிட்ட சொல்கிறதுக்கு அதோட மெமரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஓகே, அது எப்படிங்கிறத பார்ப்போம். ம், பார்த்து வீடியோ பார்ப்போம்.